செசரியா பிலிப்பு என்ற இடத்திற்கு இயேசு சென்றார். இயேசு தம் சீஷர்களிடம், மனிதகுமாரனாகிய என்னை யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள், சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், மேலும் சிலர் உம்மை எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள் என பதிலளித்தார்கள். பின் இயேசு தம் சீஷர்களிடம், நான் யாரென்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பதிலளித்தான். இயேசு அவனிடம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு யாரும் அதை கற்பிக்கவில்லை, நான் யார் என்பதை பரலோகத்தில் இருக்கும் என் பிதா உனக்கு காட்டினார். எனவே நான் சொல்கிறேன், நீயே பேதுரு, என் சபையை இப்பாறையின் மீது கட்டுவேன், மரணத்தின் வலிமை என் சபையை வீழ்த்த முடியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை உனக்கு தருவேன். நீ இப்பூலோகத்தில் வழங்கும் நியாயத்தீர்ப்பு தேவனின் நியாயத்தீர்ப்பாகும். இப்பூலோகத்தில் நீ வாக்களிக்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகும் என்று சொன்னார். தான் கிறிஸ்து என்பதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என தமது சீஷர்களை இயேசு எச்சரித்தார்.